போன அவங்க முகத்தை பார்த்தா கூட பாவோன்னு வந்து கொடுத்துட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. உறவா இருந்தாதான் வெறுப்புங்கிறது இல்ல. செத்தவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத போலீஸ்காரன், பஞ்சாயத்து ஆசாமிங்க இவங்க கூட வெறுப்பாரி கொட்டுவாங்க. நினைச்சு பார்த்தா அழுவையா வரும். எப்படி செத்தாலும் நாம தான் அன்பு செய்யணும். எப்படி செத்தாலும் நாம தான் அன்பு செய்யணும். இந்த சுடலையில ரெண்டு மயிறு வைராகியத்தை வச்சு காப்பாற்றணும் அப்படின்னு கேட்பாரு. வைராகியம் என்னன்னாலும் இந்த வாடையும் காசு எத்தனாலும் குணத்தை துன்ற மாதிரி ஆனா இப்படி ஒரு துரோகியா கொலகாரனா சட்டத்தை மதிக்காதவனா ஊரை கெடுத்தவனா அவனுக்கு அப்படி பேச பேச என் தங்கச்சி பயந்துட்டான். எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வந்துச்சு. ஓடி போனாலே அவனோட சாடையில அந்த முகத்தை நான் எத்தனை தடவை பார்த்துருக்கேன். ஓடி போனாலே அவனோட சாடையில ஆனா அன்னைக்கு யாராவது அவனை பார்த்துருந்தாங்கன்னா சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. முகம்லாம் உப்பி கருத்து போய் அந்த முகத்தை நான் எத்தனை தடவை பார்த்துருக்கேன். வேலைக்கு வந்தப்போ எனக்கு 17 வயசு, ரத்தமும் கந்தலுமா ஒரு பணம் போலீஸ்காரன் போட்டு தள்ளுதுன்னு எங்க அப்பா சொன்னாரு. அப்பவே அவருக்கு கண்ணு சரியா தெரியாம போயிட்டு மயான வேலையே பார்க்க கூடாது. நீ மூத்த அண்ணன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். ராணுவத்துல வேலைக்கு போனான் என் சின்ன அண்ணன் கடதாசி கூட போன. அம்மா அவங்க போயிட்டாங்க. தங்கச்சி ரொம்ப சின்ன. அன்னைக்கு அந்த பணத்தை பார்க்கும்போது அப்படியே வாந்தி எடுத்தேன். அப்பா கூட வேணாம் அம்மான்னு சொன்னாரு. ஆனா அவரை அப்படியே எடுத்து விட முடியும். இப்படி அழுவி நாசமா போன பணங்களை எல்லாம் நாங்க அள்ளி போடணும்னா எங்களுக்கு இந்த கிளவுஸு முகமூடி இதெல்லாம் வேணும்னு சொல்லி எங்க அப்பா பக்கத்து ஊரு எட்வர்ட் அண்ணன்ல எட்வர்ட் அண்ணன் அவரு எல்லாரும் போய் கூட்டம்லாம் போட்டு பேசி சங்கம்லாம் கட்டி கேட்டு வாங்கினாங்க. ஆனா இங்க புதைக்கிறதுக்கும் எரிக்கிறதுக்கும் வர்றாங்க மாட்டோம் அது நான் பல நாள் ஊத்திக்கிட்டு தான் வரேன். சுமக்க தெரியணும்மா. எங்க அப்பா தான் சொல்லுவாரு சுமக்க தெரியணும். செத்தவங்களோட ஆசை கனவு ஏக்கம் துக்கம் எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு வரோம்ல சுமக்க தெரியணும். எல்லாத்தையும் விட பாவம் இந்த அநாத பணம் தான். எங்க அப்பா இருக்கிறது அந்த வேலையும் பார்த்துருக்காரு. அப்ப வேலூர்ல இருந்து கார்பரேஷன் காரன்ல அவன் சொல்லி விடுவான்.
மாட்டு வண்டி அவங்க கொடுத்துருவாங்க. இப்படிப்பட்ட ஆளு குணமா வந்துச்சான்னு வந்து கேப்பாங்க. எங்க அப்பாவுக்கு செல்லத்து ஞாபகம் இருக்கு, நிறைய ஞாபகம் இருக்காது. உங்க அம்மா எதையுமே மறக்க விட மாட்டாமா அப்படின்னு சொல்லுவாரு. அப்பா வேணாம் வேணாம்னு சொல்ல சொல்ல உங்க அம்மா தான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு காமிக்கலாம்ல எனக்கு இந்த முகம் எல்லாம் ஞாபகம் இருக்காது. பெருசா கட்டை விரல் தோணிக்கிட்டு முகத்தை பார்க்காம தான் பார்த்துட்டா வரைச்சி கட்டை மாதிரி இருந்தாலும் லேஸ்ல எரியாது. ஒரே ஒரு தடவை ஆசை தீராயிடுச்சு. பெரிய சாதியாம மயானத்துல வேலை பாக்குறவங்க அம்மா செத்தப்போ இங்க போட்டு அடிச்சே 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 அடிச்சே
எங்க அப்பனுக்கும் கோவம் வரும், ஆனா என்ன மாதிரி வெளில காமிச்சுக்க மாட்டாரு. ஒரே பொணக்காதான் போயிடுச்சுமா அப்படின்னு சொல்லி குழம்புவார். அவருக்கே கண்ணு தெரியா தெரியாம போனது வந்து அப்படி குழம்புறது ரொம்ப அதிகமாயிடுச்சு. அம்மா கிட்ட பிச்சு குத்துன்னு பேசும்போது ரெண்டு ஒரு சொல்லு காதுல விழும். பிறந்த மேனிக்கு படுக்க போட்டு பண்ணக்கூடாததெல்லாம் பண்ணானுங்களே பாவிங்க. அவன் பேரை சொல்லி சொல்லி பாழாக்குறானுங்களே. என்ன வேற சாட்சிக்கு கூப்பிட்டானுங்களே பாவிங்க. அவனுக்கு அப்ப கூட அந்த தடி நாயில திட்ட ஒரு வாய் வரலையே. என்னைக்காவது நினைச்சு பார்த்து வருந்துவீங்கன்னு சொன்னான். எங்க அம்மா அவரை ஒரு குழந்தை மாதிரி கைக்குள்ள வச்சு தாங்குவாங்க. ரோகி, கொலகார, சட்டத்தை மதிக்காதவன், சீராள். எங்க ஊர் ஜெயாதா அந்த கொடுமையை முதல்ல பார்த்துட்டு வந்தா. ஒரு நுகத்தடிய மரம் இருக்குல்ல எடுத்து சீராளனோட கழுத்துல வச்சு கட்டிட்டாங்களான். கட்டிட்டு இடது பக்கம் ஒரு போலீஸ்காரன் உட்கார்ந்துருக்கானா, வலது பக்கம் ஒரு போலீஸ்காரன் உட்காந்துருக்கான். உட்காந்துக்கிட்டு ஆடுறானுங்களான். சின்ன பிள்ளைங்க விளையாடும்ல அப்படி ஆடுறானுங்களா. கொஞ்ச நேரத்தில் கட்டை உடஞ்சி சீராளன் கீழே விழுந்துட்டான். ஜெயா உள்ளத்தாச்சு போட்டு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அப்புறம் செத்த மாட்டை கட்டி தூக்கிட்டு போவோம்ல அந்த மாதிரி சீராளனை கட்டி பக்கத்து ஊருக்கு தூக்கிட்டு போயிருப்பாங்க. அங்கேயே போட்டுட்டு வந்துடலாம் தான் போயிருக்காங்க. அப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. திரும்ப எங்க ஊருக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. எப்ப வருவாரு உங்க இன்ஸ்பெக்டர்? குழந்தையம்மா சொல்லிதான் எனக்கு சீராளன பத்தின தகவல் எல்லாம் தெரியும். அதான் குழந்தையம்மா உங்களுக்கு தெரியாதே, பண்ணையாளுங்க கூலி பிரச்சனையில கூட போறதெல்லாம் நடத்துச்சுங்க. அதான் உங்களுக்கு தெரியுமே அந்த ரெட்டியாரு, அவரு தான் சொன்னாராமே வீட்டுக்கு வா பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தையம்மா சொல்லிடுச்சு நீ ஊர் பொதுவுக்கு வா பேசி முடிச்சுக்கலாம். அவங்க எங்க ஊர்ல பக்கத்து ஊர்ல இருக்கிற பண்ணையாளுங்களெல்லாம் சங்கமா ஆக்கியிருந்தாங்க. குழந்தையம்மா தான் எல்லா வேலையும் ஒன்று நின்று செய்யும். ஐயா அதுக்கு புருஷாலாம் இல்லை, அவன் ஓடி போய் 5 வருஷம் ஆகும். பெரிய பெரிய கூட்டம் நடத்துவாங்க, ஊர்வலம்லாம் போவாங்க. சீராளன் தான் சத்தமாக பேசுவான். அவன் பேசுறத கேட்க ஊரே திரண்டு போகும். நான் தான் ஒரு தரம் கூட என்னமோ போனதே இல்லை. என்ன ஏதுன்னு மட்டும் கேட்டு வச்சிருக்கேன். இல்லை குழந்தையம்மாவை நான் இப்போ பார்த்தே கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. முன்னெல்லாம் அது வரலன்னா கூட அது மகள் இல்லை மல்லிகா, அது வரும் ஆடுங்களை மேய்ச்சிக்கிட்டு. அவங்களுக்கு என்னமோ இடுப்புக்கு கீழே முடியாமல் போயிடுச்சு. ஒரு நாள் ஆடுங்க மட்டும் வீட்டுக்கு வந்துருக்கு. என்னடா ஆடு மேய்க்க போன பிள்ளைய காணணும்னு போய் பார்த்தா காட்டு கோயில் வாசல்ல மயங்கி கிடந்தாலும் வயசுக்கு கூட வராத புள்ள. இல்லை
சந்திரா, மினியம்மா, இந்த தங்கத்து பொம்பளைங்க எல்லாம் இப்ப நான் பார்த்தே கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. இந்த முனியம்மா கிழவிய அது கூன்வி, இந்த கிழவினா கூட அப்படி பேசும். நாங்க ஏன் உங்க சத்த மாட்ட தூக்கணும்? என் கைப்பட்டா உன் கிணத்து தண்ணி கசந்துடுமா? என் கையில இருக்கிற காசை வாங்க பக்கத்துல வந்த தள்ளி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி வாய் ஒயாம சண்டை போடும். சீராளந்தான் ஏத்தி விடுறான் சொல்லிட்டு இந்த போலீஸ்காரங்க ரெட்டியாருங்க கோடி கயிறு இவங்க எல்லாம் பேசிடுவாங்க. எப்பதான் வருவாரு அந்த இன்ஸ்பெக்டர்? நான் போகணும்ல. யாராவது குணத்தை போனாங்க நின்றுனாங்கன்னா என் தங்கச்சி இல்லை. அது வந்துங்க, நானே ஒரு கெட்ட கனவோன்னு நினைச்சுதான் அதை பார்த்தேன். செடிங்க அப்படி சுடுகாட்டுலேருந்து போனால் 2 மைல் தூரம் இருக்கும். நடந்தே போனால் ஒரு 1/2 மணி நேரத்தில் போயிடலாம். பாதை கூட கிடையாது, ஒரு செம்மன் பாதை மாதிரி இருக்கும். அங்கே வண்டிலாம் வராது, இந்த அரசாங்கத்து வண்டி, இந்த போலீஸ் ஜீப்பு அதெல்லாம். எனக்கு இப்படி தான் பேசிட்டுருக்கோம். இது குறிப்பாக கேளுங்க, நான் குறிப்பாக பதில் சொல்கிறேன். 2:00 நல்ல வெயில் அடிச்சுக்கோங்க. நான் சும்மா தான் போனேன், எனக்கு மனசு பாரமாக இருந்தது. எங்கள் அப்பா ஞாபகமாக இருந்தது. தங்கைக்கு மயான வேலையை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த புறம்போக்க தானே அப்படியே போனோம். குளத்துக்கு அந்த பக்கம் போனால் ஊர் சும்மா போனேன், சும்மா தானே போனேன். கனவு தாங்க, உங்களை மாதிரி கிணவு செனவு பேய் பிசாசு இந்த நம்பிக்கைலாம் கிடையாது. ஆனால் அன்னைக்கு நான் பார்த்த விஷயம் கெட்ட கனவு தான். ஒரு சின்ன குழந்தை மாதிரி சுருண்டு கிடந்த அந்த உடம்பை பார்த்து பதறி போய் தான் நான் பக்கத்தில் போனேன். அந்த நீளமான கை விரலுங்க தான் முதல்ல என் கண்ணில் பட்டுச்சு. உடம்பெல்லாம் ரத்தம் கண் கழுவாக வீங்கி செங்கொடியாய் உயர்த்தி காற்றிடம் சொன்னோ கேட்டுப்பார். கால்களை வேர்களாய் புதைத்து மண்ணிடம் சொன்னோ கேட்டுப்பார். கேட்டுப்பார், கேட்டுப்பார். சீராளன் சித்தாந்தம் தெரிஞ்சவன், தெரிஞ்சவன். நாவை செங்கொடியாய் உயர்த்தி காற்றிடம் சொன்னோ கேட்டுப்பார். கால்களை வேர்களாய் புதைத்து மண்ணிடம் சொன்னோ கேட்டுப்பார். மண்ணிடம் சொன்னோம் கேட்டுப்பார், மண்ணிடம் சொன்னோம் கேட்டுப்பார். அவங்க ஊர்வலம் போனாங்கன்னா கண்காட்சியா இருக்கும். ஆட்டம் பாட்டம் கோஷம் பேச்சு. புஷ்பமேரி அக்கா, இல்ல புஷ்பமேரி.
இருக்கா அது சொல்லும். இந்த பாட்டும் பேச்சும் தாண்டி என்ன மனுஷியா ஆக்குச்சு அப்படின்னு. சீரால சித்தாந்தம் தெரிஞ்சது, அதனாலதான் தைரியமா நிக்கிறான்னு சொல்லும். பாவத்தின் சம்பளம் மரணம், அப்ப நியாயத்தின் சம்பளம் மரணமா? எங்க அம்மா இருந்துச்சுன்னா அப்படி ஒரு ஞானம். எங்க தாத்தா அந்த காலத்திலேயே எங்க அம்மாவை அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வச்சிருந்தார் பாதிரியாருங்க நடத்துற பள்ளிக்கு. வேத வாசகம்லாம் இப்படி சொல்லும், பாவத்தின் சம்பளம் மரணம், அப்போ நியாயத்தின் சம்பளம் வர்ற வரைக்கும் தான் எல்லாம் தத்துவம் பேச
வாழ்றோம், ரத்தம் நாத்தம் அசிங்கம் இப்படி வாழணும். நான் வந்தா சாவுல குழப்பு தேட வச்சது நீங்க, அதனாலதான் அன்பு செய்யும். செத்தவங்களுக்கும் அருள் வேணுங்க, இருக்கிறப்பதான் கிடைக்கிறது. இவ்வளவு நேரம் பேசு பேசு பேசுன்னு சொல்லிட்டு இப்ப என்ன வாய முடிச்சிருக்கீங்க? அருள் வேணும்னு சொன்னா உங்களுக்கு ஏன் கொடுத்துக்கிட்டு வருது? எல்லாத்துக்கும் தான் வேணும். அயோக்கியனோட போனோம் எரியாம துள்ளும் போது கட்டையை வச்சு அடிக்கிறோம், அதே போனோம் எரிஞ்சு சாம்பலாவ காத்து நிற்கிறோம்ல, குடிக்காம தான் செய்யறோம். ஆனா செய்யற செயல்ல அருள் பூத்து நிற்கும். நீங்க வேதம் படிச்சு வந்தேன் சீரான புதைச்சாங்களா எரிச்சாங்களா? வேட்டியை போத்தி முடிக்கவும் பூட்ஸ் காலங்களோட அவனுங்க அங்க வரவும் சரியா இருந்துச்சு. எல்லாத்தையும் மாறி சுருட்டிக்கிட்டு இருக்கு நான் நழுவிட்டேன். நான் அன்பு செஞ்சுட்டு போனதும் சீரால அவங்க என்ன செஞ்சாங்க, மனசு லேசில வேகாதுங்க. அவளை இப்படி செஞ்சவங்க நீங்க சும்மா விட்டீங்கன்னா
அவன் மனசு லேசில் வேகாது. நீங்க என்னங்க பரிகாரம் செய்வீங்க? நாடு நாடு சட்டம் சட்டம். உங்களுக்கே தெரியுது இந்த மாதிரி எல்லாம் பேசி நடந்ததை இல்லாம ஆக்க முடியாதுன்னு. சாவு சும்மா வரலங்க, சாவு சும்மா வரல. நீங்க எல்லாரும் சேர்ந்து வாங்கி கொடுத்தீங்க, அதான் உண்மை. சாவு சும்மா வரல. தெரிஞ்ச உண்மைய சொல்லாம இருக்கிறதும் போய் தாங்க. தெரிஞ்ச உண்மைய சொல்லாம இருக்கிறதும் போய் தான். அவங்க சொல்ல சொல்ல நான் செஞ்சது தப்பா போயிடுச்சு. போலீஸு கலெக்டரு இவங்க மட்டும் இல்லை, மந்திரி இல்லை மந்திரி, அவர் சொன்னாராம் மாடனை தான் சொல்லிச்சு. என்னையா அந்த வெட்டியா பொம்பளைக்கு என்ன அவ்வளோ திமுறா அப்படின்ட்டு. சீராளனுக்கு நான் சடங்கு செஞ்சது இவங்களுக்கு பிடிக்கல. அவனை அனாத குணமா வேகாத மனசோட அனுப்பி வைக்கணும்னு பார்த்துருக்குறாங்க. அந்த போலீஸ்காரன் என்னை மிரட்டி மிரட்டி கேட்டினப்ப கூட எனக்கு ஒன்றும் தோணலை. என் கண்ணுக்கும் நெஞ்சுக்கும் அவன் அன்னைக்கு அங்கே விழுந்து கிடந்தது தான் தெரிஞ்சது. இல்லை, நான் பாக்கியத்தை போய் பார்க்கலாமான்னு இருந்தப்ப தான் ஜெயா பற்றின தகவல் வந்துச்சு. அவளுக்கு குறை பிரசவமாக போயிடுச்சான், அப்படி அடிச்சிருக்கான். அவள் புருஷனை வேற கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க. இல்லை பாக்கியத்தை ஒன்றும் செய்யலை. பாக்கியம் இப்போ ஏதோ டவுனுக்கு போய் வக்கீல் ஒருத்தங்களை பார்க்கறதுக்காக போயிருக்குதுன்னு சொன்னாங்க. அவங்க நடந்தது இதான்னு நான் சொல்லனாலும் அவங்க ஒன்றும் சும்மா இருக்க மாட்டாங்க, கூப்பிட்டு அனுப்புவாங்க. இந்த மயான வேலைக்கெல்லாம் யாரும் மனு போட்டுலாம் வர்றதில்லைங்க. நானும் எங்கள் அண்ணனுங்களை மாதிரி ஓடி போயிருந்துருக்கேன். எங்கள் அம்மா எங்கள் அப்பா இந்த இடம் இதெல்லாம் என்னை கட்டி போட்டுச்சு. இந்த இழவு வேலை நம்மளை சுற்றினது போதும். நம்மளுக்கு பின்னாடி இதை ஒருத்தருக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு தான் நான் இந்த கல்யாணம் காட்சி கருமாதி இதெல்லாம் ஒன்றும் பண்ணிக்கல. தங்கச்சிக்கு கல்யாணம் ஆசை தான். அது அவங்க கட்டிக்க போகிறவரு டிரைவர் வேலை பார்க்குறாரு, அரசாங்க வேலை. அதுங்க தான் ஆனால் இன்னமும் தெரில. நாளா கல்யாணம் நாளே குறிக்காம அப்படியே இருக்கு. அவனுக்கு தான் ரொம்ப பயம். நீ பாட்டுக்கு போலீஸ் கிட்ட இப்படி வாய்க்கிலேயே பேசுற, உன்னால நான் கட்டிக்க போறவன புடிச்சு ஜெயில போட்டாங்கன்னா. அந்த தம்பி அப்படி இல்லை, நல்ல தம்பியா இருக்கு. சொல்ல போனா சீராளனை மதிக்கிற தம்பியா இருக்கு. அந்த தம்பி தான் அங்க பேசி இங்க பேசி இந்த போலீஸ்காரவனுக்கு என்ன பேசிக்கிறானுங்க என்ன பண்றானுங்கன்னு எனக்கு வந்து சொல்லுது. நீங்கெல்லாம் இப்ப வந்ததே எனக்கு அந்த தம்பி தான் சொல்லுச்சு. எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் யாராலையும் எதுவும் செய்ய முடியும். இப்ப பாருங்க, நீங்க எல்லாம் போய் எழுதலாம் பேசலாம் கூட்டம் கூட போடலாம். அவனுங்களுக்கு உரைக்கணும்ல,
உள்ளவனை இந்த உலகம் நம்பாதுன்னு எங்க அம்மா சொல்லும். நீங்கெல்லாம் வாக்கு உள்ளவங்க. செத்த பிறகு சாதி பெருமை பேசுறவன் நம்மளுக்கு தெரியாதா என்ன? சாவுல கூட வந்து வஞ்சம் தீர்த்துக்கிறவன நம்ம ஊர் பூரா இருக்கிறான். ஆனா செத்தவனை அசிங்கப்படுத்துறத நான் சீராளன் விஷயத்துல தான் பார்த்தேன். அனாத போனாங்க ஒரு வகைனாலும் இவனை அவங்க எந்த வகையில சேர்த்தாங்க? எங்கேயோ ஒரு ஊர்ல ஒரு தர்காவுக்குள்ள போய் 300-400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கல்லறைய தோண்டி அசிங்கப்படுத்தினானுங்களாமே, அந்த மாதிரி ஒரு வெறுப்புங்க. சீரால இவங்க கண்ணுங்களுக்கு உருத்தலா இருந்தது. இவனுங்களுக்கு எதிராலாம் அவன் வாழலைங்க. அவன் வாழ்ந்த வாழ்க்கை அவன் அதுல உண்மையா நின்னான். அந்த உண்மை இவனுங்களோட கண்ணுங்களா எரிச்சு போடுது. இவனுங்க நாடு நாடு சட்டம் சட்டம்னு சொல்றதெல்லாம் அதனாலதான். இவனுங்க செஞ்ச அநியாயத்தை மறைக்க இவனுங்க தேடிட்ட நியாயம்தான் இந்த வார்த்தை. இவங்க சொல்ற சட்டம் சீராளனை ஒரு துரோகின்னு சொல்லுச்சுன்னா அந்த சட்டம் என்ன சட்டம்னு எனக்கெல்லாம் புரியல. இவங்க கணக்குல வர்ற எதுவுமே பொருந்த மாட்டேங்க. இல்லைங்க, நான் இந்த மாதிரிலாம் யோசிச்சதே இல்லை. ஒருத்தனை கொலை செஞ்சு நாங்கள் அவனை தாக்கலை, அவன் எங்களை தாக்கினா அதுக்கு நாங்கள் பதில் தாக்குதல் அர்த்தம். அதில் அவன் சட்ட வாய் பூசாம போய் சொல்லி சட்டவனோட மனசை ஆவியை சேதப்படுத்தி இதையும் செய்வோம் இதுக்கு மேலையும் செய்வோம் சொல்லி திமுறான் ஆணவமா. அப்பா, இந்த 10-15 நாளில் நான் வேற ஒரு ஆளாக மாறி என்ன கூட்டிட்டு போய் தனியா வச்சு கேள்வி கேட்பான். சங்கத்து பொம்பளைங்க எல்லாம் இப்ப உள்ளதான். நான் எதுக்கும் தயாரா தான் இருக்கேன். இத்தனி வருஷம் சொடல வேலை பார்த்தவனுக்கு என்ன அதிசயம் இருக்க முடியும்? வேண்டாத போனோம். நித்திய ஜீவன்